அதே பே ரெண்டு ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இந்த சைடு ஜாயின் பண்ணியாச்சு ஆப்போசிட் சைடு ரெண்டு சைடு இப்ப ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு அதே நம்ம உல்டா சைடு எடுத்துட்டு ஷோல்டர் ஸ்லீவ் ஸ்ட்ரைட்டா வச்சிரோம் ஸ்ட்ரைட்டா பிடிச்சி நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம் நம்ம சைடு ஸ்லீவ்ல இருந்து சைடு பிடிக்க போறோம் அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம ஏற்கனவே அக்கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்லீவோட அளவு வந்து 5.5 மார்க் பண்ணிக்கிறோம் ஒரு மார்க் மார்க்ல இருந்து நம்ம சைடு போறோம் பாருங்க நீங்க அக்கட் பண்ணி வச்சிருப்போம் நம்ம ஆம் கோளோட அளவு வந்து இடுப்பள வந்து 18 இருந்தது அந்த 18 இந்த சைடோ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க ரெண்டு சைடு மார்க் இருக்கு இந்த சைடு ரெண்டு அர்க்காத்துக்கு மேல கரெக்ட்டா வெச்சி நம்ம அதே அர்க்காத் கிட்ட மார்க் சைடு போடுறோம் பாருங்க போட்டீங்களா இப்போ இந்த இடுப்பு இங்க ஒரு அர்க்காத்துக்கு இங்க ஒரு இடுப்புங்க இது ரெண்டு நம்ம ஒண்ணா வெச்சி கிராஸ் பண்றோம் இடுப்போட கிராஸ் இது வந்து மேல அந்த ஆம் கோல் கிட்ட இடுப்பு அது அதே மாதிரி நம்ம இடுப்பு இடுப்பு அளவு வந்து 16 16 இன்ச் வச்சிருக்கோம்ல தைக்கிறதுக்காக 2 இன்ச் வச்சிருக்கோம் பாருங்க நம்ம இந்த இடத்துல கைல் போடுறோம் பாத்தீங்களா அப்படியே கிராஸ் பண்ணிட்டு இது லைட்டா கிராஸ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த கட்டுண்ட ஒரு அர்க்காத் போடுங்க பாருங்க அந்த அர்க்காத் வந்து 1 இன்ச் ஏற்கனவே 1 இன்ச் நம்ம விட்டுருக்கோம் அது 1 இன்ச் காக பாருங்க எப்படி கிராஸ் எடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைடு இந்த ஸ்லீவ் அளவு பார்த்துக்கலாம் நம்ம நம்ம இன்ஸ்டிடியூட்ல மார்க் பண்ணா கூட சரி கொஞ்சம் அப்படி இப்படி வரும் அதனால நம்ம ஸ்லீவ் ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும் நம்ம டைல் போட்டுக்கிற பக்கத்துலயே ரெண்டு டைல் எக்ஸ்ட்ரா போட்டுறோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் லூஸா கொஞ்சம் குண்டானாலும் பிரிச்சுக்கலாம் லூஸ் ஆனாலும் டைட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டா ரெண்டு டைல் எக்ஸ்ட்ரா போட்டுறோம் நம்ம சைடு வந்து அட்டாச் பண்ணியாச்சு ரெண்டு டைல் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு இந்த சென்டர் இடுப்பு கிட்ட நம்ம சொன்ன பாருங்க அந்த வளைய வருதுங்க அந்த வளையில வந்து நம்ம அர்க்காத் போட்டுறோம் ஒரு அர்க்காத் பாருங்க இங்க ஒரு அர்க்காத் இங்க ஒரு அர்க்காத் இந்த மாதிரி சைடுல லைட்டா போட்டோம்னா தான் டர்ன் பண்ணும்போது வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா வரும் இல்ல நினைச்சுக்கோங்க இந்த கிளாத் அப்படி நிக்கும் அப்ப டர்ன் பண்ணும்போது நம்ம கரெக்ட்டா வராது அதே மாதிரி ரெண்டு சைடும் போட்டுடலாம் பாருங்க இந்த சைடு லைட்டா கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து ஸ்லிட் தைக்கலாம் சைடு சைடு கட் வருது இல்லீங்களா அந்த கட்டை இப்போ வந்து இந்த ரெண்டு சென்டர் பீஸ் போடுறோம் அந்த ரெண்டு சென்டருக்கு வந்து நம்ம மடிச்சு தைக்க போறோம் இதை நம்ம மடிச்சு வைக்கலாம் சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சா போதும்
சைடு நம்ம சைடு வந்து மடிச்சு தச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல இன்னொரு தையல் போடணும், டபுள் தையல் வரும் இல்லைங்களா, ஒரு தையல் பிடிச்சி இன்னொரு தையல் நம்ம போடுறோம். இந்த இடத்துல வரும்போது இப்ப இப்படிட்டு திருப்பிக்கணும். பாருங்க ரெண்டு சைடும் நம்ம இப்ப தச்சிட்டோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் தச்சாச்சு. இப்ப ரெண்டு சைடும் தச்சாச்சு, பினிஷ் பண்ணியாச்சு. இப்ப டாப்பு பினிஷ் ஆயாச்சு. சைட் தச்சாச்சு, ஸ்லீவ் தச்சிட்டோம், ஸ்லைட் தச்சோம், அப்புறம் சைடு ஸ்லீவ் பண்ணோம். இது வந்து கீழே மடிச்சு தைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இது பார்டர் இருக்கனால இதை மடிச்சு தச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக குட்டியாயிடும். நல்லா இருக்காது, இது அப்படியே நம்ம விட்டுலாம். இப்போ வந்து நம்ம திருப்பிக்கலாம் டாப். நம்ம அந்த கொஞ்சம் கட் பண்ண சைட்ல கட் பண்ணால அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டா வரும். டாப் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய வீடியோ நீங்க பார்க்கலாம் இல்லை. தேங்க்யூ.